எதுவரையில் பண்ணுன்னு ஞாபகம் இல்ல. அதாவது இது வரைக்கும் பண்ணோம்னு நினைக்கிறேன். இந்த பிரம பிரமாதானாம் அவசியம் பாவஹா துர்நிவாரியஹா நிவாரஹா அபௌருஷேயஸ்ய து வேதஸ்ய தாத்ருஷஹா கலங்கஹ லேசதோபி ந ஆபாதயிதும் சக்யம் சக்யதே. துளி கூட வந்து இந்த மாதிரி ஒரு கலங்கம் அபௌருஷேயமான வேதத்துல நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினோம். சரி, பிராமணோபி ஜெகன் நிர்மாணே பிரம்மணோபியா இருக்க போறது. பிராமணஹ அபி ஜெகன் நிர்மாணே பிராமண ஜகன் நிர்மாணே வேத ஏவ சர்வோத்தமம் சாதனமாசீத் இதி பூர்வோக்த பத்யேன விஞ்ஞாயதே. ஏன்னோ வித்தியாசமா இருக்குல்ல. இந்த பாருங்கோ, இந்த முந்தின பேஜ்ல வந்து எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியோ அகிலம் ஜெகத்து நிர்மமே தமகம் வந்தே பரமானந்தம் மாதவம். இந்த வச்சனம் தான் வந்து இங்க குறிக்கிறார். இந்த இடத்துல பத்தியேன பூர்வோக்த பத்தியேனங்கிறதுனால ஹி இஸ் இண்டிகேட்டிங் தட் இது யாருனுடைய நிஸ்வசிதம் மூச்சு காத்துல இருந்து வேதங்கள் எல்லாமே வெளில வந்ததோ வேதேபியா அகிலம் ஜெகத்து நிர்மமே. இந்த வேதங்களிலிருந்து எவரொருவர் இந்த அகில ஜெகத்தையும் உலகத்தையும் நிர்மமே நிர்மாணம் செய்தாரோ தம் பரமானந்தம் மாதவம் அகம் வந்தே அந்த பரமானந்த ஜோதி ஸ்வரூபமான மாதவம் கிருஷ்ணனை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு இந்த வாக்கியம் இருக்கே, இததான் வந்து பகவதா நாராயணசிய நிஸ்வாச ரூபத்வேன வேதானாம் அவகம்யத்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா இந்த இடத்துல பிரம்மணஹான்னு மாத்தின்றுங்கோ. அது தப்பான வார்த்தை. ஓகேயா? சோ பிரம்மணஹா வேத நிர்மாணே, பிரம்மணஹா ஜெகன் நிர்மாணே வேத ஏவ சர்வோத்தமம் சாதனம். வேதத்தை வைத்து கொண்டுதான் அவர் வந்து ஜெகத்தையே நிர்மாணம் செய்தார். இந்த ஸ்லோகத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ வேதேபியா வேதங்களிலிருந்து அகிலம் ஜெகத்து நிர்மமே, இந்த முழு உலகத்தையும் அவர் நிர்மாணித்தாரோங்கிற இந்த பார்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியறது? ஏவ சர்வோத்தமம் சாதனம், ஜகத்தை நிர்மாணம் செய்வதில் பிரம்மா பிரம்மத்திற்கு பிரம்மணஹ அப்படின்னு மாத்தின்றோம் அத. ஓகேயா? சிக்ஸ்த் விபக்தி. ஆமா, பிரம்மணஹ பிரம்மாவிற்கு வேதம்தான் சர்வோத்தமம், எல்லாத்தை விட வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருந்தது என்று பூர்வோக்த பத்தியன விஞ்ஞாயத்தை அந்த முன்னாடி சொல்லிருக்கிற லைன்ல இருந்து தெரிகிறது, அறிகிறது. ஆமா, ஓகே. அனேனச்ச வேதேன மாணவ ஜீவிதோ ஜீவித உபயோகித உபயோகினஹ பகவஹ அமூல்ய விஷயாஹ பிரதிபத்யந்தே பிரதிபாத்யந்தே பிரதிபாத்யந்தே. சோ பிரதிபத்யந்தேன நாம் நம்மளால் அறியப்படுகிறது, பிரதிபாத்யந்தே அவைகள் நமக்கு தெரிவிக்கின்றன, அவைகளால் தெரிவிக்கப்படுகின்றன. சோ இதுல வந்து பிரதிபாதயதிக்கு வந்து உங்களுக்கு கர்மணி பிரயோகம் வந்திருக்கு. நிஜந்தத்துக்கு மேல உங்களுக்கு கர்மணி பிரயோகம், கர்மணி பிரயோகம். அனேன வேதேன இந்த வேதத்தினால் மாணவ ஜீவித உபயோகினஹா அப்படின்னா மனுஷியர்களினுடைய ஜீவ வாழ்க்கைக்கு உபயோகம் உபயோகி அப்படின்னா உபயோகமாக இருக்கக்கூடிய பகவஹ பல அமூல்ய விஷயாக. மூல்யம்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ போட்டு அதை வந்து வாங்க முடியும். அமூல்யம்ங்கிறது இன்வேல்யூபிள், அது விலை உயர்ந்த மதிப்பிட முடியாத அப்படின்னு அர்த்தம். அமூல்ய விஷயாக மதிப்பிட முடியாத விஷயங்கள் இந்த மாணவ ஜீவிதம் மனுஷிய ஜீவிதத்திற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய மதிப்பற்ற ஆர் விலை உயர்ந்த விஷயங்கள் அனேன வேதேன இந்த வேதத்தினால் பிரதிபாத்யந்தே தெரியப்படுகின்றன தெரிவிக்கப்படுகின்றன.
யதா சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாய ஸ்வாத்யாயான் என்னது ஸ்வாத்யாய ஸ்வாத்யாயான் மா அமதெல்லாம் தப்பு இது இது கம்ப்ளீட்டா இந்த இடத்துல தப்பு இது ஸ்வாத்யாயான் மா பிரமதித்தவ்யம் ஓகே ஏற்கனவே நன்னா படிப்பேனா இதுல ஓகே ஸ்வாத்யாயாத்து மா பிரமதித்தவ்யம்னு இருக்கணும் சத்தியம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான்மா பிரமதித்தவ்யம் ந பரதாரானு கச்சேது நான்ருதம் வதேது இத்தியாதயஹ படிங்க இத்தியாதயஹ யத்யபி இமே தர்மாஹ கேச்சன இதர மத கிரந்தைரபி போத்யந்தே அத்தியனம் இருக்கோல்லையோ அதிலிருந்து பிரமதித்தவ்யம் மா பிரமதித்தவ்யம்னா அதுல இருந்து விலக கூடாதுன்னு அர்த்தம் அதுல இன்டரப்ஷனே வரக்கூடாது அடுத்தது வந்து நான் பரதாரன் மத்த வைஃப் கச்சே போகாத நான் ரித்தம்னா பொய் சொல்லாதே வதேத் இத்தியாதைய இந்த மாதிரி விஷயங்கள் இவந்தோ இந்த மாதிரி தர்மங்கள் கேச்சன மத்த மத கிரந்தைரபி போத்யந்தே மத்த கிரந்தங்களினாலும் போதிக்கப்படுகின்றன மத கிரந்தாஹ அபி போதயந்தி இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் கிந்து பஹுவித அது அடுத்தது இட் இஸ் கண்டினியூவிங் ஆக்சுவலி சோ யத்யபி ததாபி So what is the uniqueness of நம்மளுடைய வேதங்கள் இந்த தர்மங்களையும் சொல்றது இந்த தர்மங்கள் மத்த மத கிரந்தங்களும் சொல்றதே சோ என்ன வாட் இஸ் த யூனிக்னஸ் கேட்டோம்னா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் வருது கிந்து சோ நான் இப்ப ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு க்வெஸ்சன் இந்த சென்டென்ஸ் வந்து முடிவடைந்த மாதிரி ஏன் இல்ல இந்த யத்யபி then you should not take it in that way சோ யத்யபி ததாபிக்கு பதில கிந்துன்னு போடுறாரு போட்டிருக்கார் பட் ஆனா சென்டென்ஸ் முடிச்சுட்டாரு அது அவ நான் ப்ரூஃப் ரீடிங் பண்ணிருந்தேன்னா நான் வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்க மாட்டேன் காமா போட்டேன் காமா கிந்து பஹுவித யாகானுஷ்டான யாகானுஷ்டான ரூபஹ தர்மஹ வேத வாங்மயே ஏவ விபுலதயா அபிவர்ணிதஹ ஆனால் பஹுவிதமான விதவிதமான யாகத்துக்கு உண்டான அனுஷ்டான முறைகள் அந்த தர்மம் அதுவும் வேதத்துல உச்சரிக்கப்படுகின்ற அதுலயே தான் எக்ஸ்பான்சிவா வெரி விபுலதையா எக்ஸ்பான்சிவா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பலவிதமான யாகங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தர்மமானது இந்த வேத வாங்மயம் வாங்மயம்னா வாக்கு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் வாங்மயம்னாலே ஸ்பீச்னு அர்த்தம் சோ ஒரு வாக் ஸ்வரூபம் வாங்மயமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தில் தான் விபுலதையா விஸ்தாரமாக கூற வர்ணிக்கப்படுகின்றது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது யாகாஷ்ச ஜோதிஷ்டோ மாதய ஜோதிஷ்டோ மாதய ஓகே அது எப்படி பிரிக்கிறது பஹவஹ வர்த்தந்தே சோ பகவஹ யாகாச்ச வர்த்தந்தே பல யாகங்கள் இருக்கின்றன எது போன்ற யாகங்கள் அப்படின்னா ஜோதிஷ்டோமாதய இதை பிரிக்கிறது ஜோதிஷ்டோமாங்கிறது ஓ யாகம் பேரு ஜோதிஷ்டோம ஆதய ஓகே ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிறது ஒரு யாகத்தினுடைய பேரு ஜோதிஷ்டோமம் முதலிய பல யாகங்கள் இருக்கின்றன ஓகே அது பேரே ஓகே ஆல்ரைட் ஏதேஷாம் தேவதாராதன பராணாம் க்ரதூனாம் அனுஷ்டானேன ந கேவலம் யஜமானஸ்ய அபித்து சர்வஸ்யைவ தேசஸ்ய மங்களாய பிரபவதி இவைகளால் இவைகளால் ஏதேஷாம் இந்த தேவத ஆராதன ஆராதனம் பராணாம் அதை குறித்து இருக்கக்கூடியது தேவதை ஆராதனையை கூறக்கூடிய கிரதூனாம் யாகங்கள் ஓகே
அந்த முறை அனுஷ்டானேன அதனால அனுஷ்டங்களினால அந்த யாகங்களின் அனுஷ்டானத்தினால் அனுஷ்டானத்தினால் நான் கேவலம் வெறும் யஜமானசிய யஜமானசிய அப்பித்து சர்வசியைவ தேசிய ஓ பண்டரவாளுக்கு மட்டும் இல்ல அது எல்லா தே எல்லாருக்கும் நல்லது விளைவிக்கிறது சொல்றது எப்பவுமே சுகம் ஃபார் எவ்ரிபடி தானே விளைவிக்கிறது அதான் சொல்லுவா நாலு பேர் நல்லவா இருக்கிறதுனாலதான் மழை பெய்யறதும்பா மாதிரி ஒருத்தர் வந்து நன்னா இருக்கான்னா அவனுக்கு உண்டி அது செல்ஃபிஷ் மோட்டிவ்காக இல்ல அது அகமாகமயம்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அது எல்லாருக்கும் தான் அது சர்வசியைவ தேசிய மங்களாய பிரபவதி பிரபவதி யாரோட தலைமையில அந்த யாகம் நடக்கிறதோ அவனுக்கு யஜமானன்னு பேர் அது தவிர நாலு பேர் இருப்பா ஹோதா ரித்விக்கு உத்காதான்னு ஒவ்வொரு வேதத்துல படிச்சவா நாலு பேர் இருப்பா இத இவ்வளவு ஈஸி எவ்வளவு ஈஸியா சொல்லலாம் இவ்வளவு கஷ்டமா சொல்லியிருக்க இதம் இதம் இவ இதமேவோக்தம் பகவத் கீதாயாமபி இதுதான் பகவத்கீதையும் சொல்லிருக்கு சோ அது என்னங்கறது இப்ப அடுத்தது ஸ்லோகத்துல சொல்ற இந்த பகவத்கீதாயாம் அப்படின்னு இங்க ஆக்சுவலி ஒரு ஹைபன் போட்டிருக்கணும் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்காரு ஸ்லோகா ஓகே ஸ்லோகா தேவான் பாவயத பாவயதானேன தே தேவா தேவாஹ பாவயந்து வஹ பரஸ்பரம் ஓ இன்னும் முடியல ஸ்லோகம் ஒல்லியோ ரெண்டு லைன் ஓணுமே ஓகே ஓ பரஸ்பரம் பாவயந்தஹ ஶ்ரேயஹ அவாப்ஸ்யத ஓ மை காட் பரம் அவாப்ஸ்யத சோ தேவானு பாவயதா அனேன தே தேவாஹ வஹா பாவயந்து அனேன பாவயதா தேவானு இதுக்கு வந்து கரெக்ட் மீனிங் பா சோ தேவானு பாவயத அனேன அனேனு யஜ்ஞேன இந்த யாகத்தினால் தேவானு இந்திராதீனு பாவயத பாவயத வர்தயத அவளை வளர்க்கணும் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னா யாகாதிகள் பண்றச்சு அந்த தேவர்களுக்கெல்லாம் அதுல இருந்துதான் அவளுக்கு ஹவிர்பாகத்தினால அவளுக்கு வர்தனம் இல்லைன்னா அவளுக்கு வந்து ஜீவனம் கிடையாது சோ தேவர்களை அனேன இந்த யாகத்தினால் பாவயத வர்தயத அப்புறம் தே தேவாகா வஹா பாவயந்து இந்த ஹவிர்பாகத்தை வாங்கின்ற அந்த தேவர்கள் வஹா யுஷ்மானு உங்களை பாவயந்தூன்னு சந்தோஷப்படுத்தட்டும் வளர்க்கட்டும் எதனால வருஷாதிகள் பண்ணணுமோ இல்லையோ அவா விருஷ்டி மழையை பொழிந்தாள் நம்ம இங்க யாகம் பண்ணாதான் அங்க அவர் மழை பொழிஞ்சாதான் நமக்கு வந்து நன்மை உண்டாகும் சோ நம்ம யாகம் பண்ண போக அனேன யாகேன தேவானு பாவயத தேவர்களை வர்தனம் செய்யணும் அண்ட் போஷிக்கணும் அந்த தேவர்களும் வஹா உங்களை போஷிக்கட்டும் பாவயந்து ஏவம் இவ்வாறு பரஸ்பரம் பாவயந்தா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்டர் சிஸ்டம் நடந்ததுன்னா ஸ்ரேயஹா பரம் அவாப்ஸ்யத பரம் ஸ்ரேயா அவாப்ஸ்யத பரம் ஸ்ரேயாங்கிறச்சு மோக்ஷம் என்கிற ஒரு பரமமான ஒரு ஸ்ரேயஸ் கர்ம மார்க்கம் மூலியமாக நம்ம போய் உங்களுக்கு ஞானம் பிராப்தி அடைந்து முக்தி சோ கிரம முக்தியில எப்படி வரும்னா உங்களுக்கு முதல்ல கர்ம மார்க்கம் அதுக்கப்புறம் அந்த கர்மாவை செஞ்சு செஞ்சு உங்களுக்கு அதுல இருந்து ஞானம் அடைஞ்சு ஞானத்தினால மோட்சம் அடையும் அதுதான் பரம் ஸ்ரேயா ஒரு பெரிய கதியை அவாப்ஸ்யத அடைவீராக அல்லது உங்களுக்கு இந்த கர்மாவனால சொர்க்கம் தான் அடையணும் எனக்கு அதுதான் லைஃப்ல வந்து பெரிய கோல்னு வச்சுட்டேன்னா யாகத்தை பண்ணி நீங்க சொர்க்கத்தை அடைய போறது அதே பரம் ஸ்ரேயாங்கிறத சொர்க்கமாவும் நம்ம எடுத்துக்கலாம் என்னது அவாப்ஸ்யத அவாப்ஸ்யசி அவாப்ஸ்யஸ்த அவாப்ஸ்யத அவாப்னோதிங்கிறதுனுடைய லிட்டில் லிட்லகாரம் இல்லையா அவாப்னோதி இருக்கோ இல்லையோ ஆப்னோதி இருக்கோ இல்லையோ உபசர்க்கம் சேர்றது அவாப்னோத்தின்னு வருது பிராப்னோத்தி அவாப்னோத்தி இருக்கு அதனுடைய லிட் லகாரம் எப்படி வரும் ஃபியூச்சர் டென்ஸ் அவாப்ஸ்யதி 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 அவாப்ஸ்யத அவாப்ஸ்யந்தி அவாப்ஸ்யசி அவாப்ஸ்யத அவாப்ஸ்யத யுஷ்மானு நீங்கள் அடைவீராக அப்படின்னு மத்தியம புருஷக பகுவச்சனம் பகுவச்சனம் சரி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது யாகானுஷ்டானத்தினால தேவர்கள்ட்ட சந்தோஷம் அடைவா அதுல இருந்து நமக்கு மழை வரும்
பயிர்கள் வரும், பயிர்னால நம்ம சந்தோஷம் அடைவோம். அது அடுத்த லைன். இதி யாகானுஷ்டானேன பரித்ருப்தா தேவாஹா சஸ்யோபயோகினீம் சுவிருஷ்டிம் அனுகிருண்ணந்தி. அனுகிருண்ணந்தி திருப்பி கொடுக்கறா, அனுகிரகம் பண்றா இல்லையா. அனுகிருண்ணந்தி தி கிரேசஸ் வித் ரெயின். சோ யாக அனுஷ்டானேன, யாகத்தை அனுஷ்டானம் செய்வதால், யாகத்தை செய்வதால் பரித்ருப்தாக தேவாக சந்தோஷம் அடைந்த தேவர்கள் சசிய உபயோகினீம் விருஷ்டிம், சசிய பயிறு, பயிருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நல்ல மழையை அனுகிருண்ணந்தி அனுகிரகம் செய்கிறார்கள். ஓகே சரி. சர்வவித சசிய சம்பதா ச சர்வோலோக சுகம் அனுபவதி. சர்வவித சசிய சம்பதா, எல்லா விதமான சசியங்களோட சம்பத்து நன்னா வளர்றதுனால ச சம்பதா, மூன்றாம் வேற்றுமை இல்லையா, மூன்றாம் வேற்றுமை நால சம்பதனா சம்பத்தினால சர்வக லோக எல்லா லோகம் எல்லா லோகமும் சுகம் அனுபவத்தி, லோகத்துல இருக்கிறவ எல்லாரும் சுகம் அனுபவிக்கிறார். அது கர்மணி பிரயோகத்திலயா இருக்கு, அனுபவத்தி அனுபவத்தி சர்வக லோக. எப்பவுமே கர்த்தரி கர்மணிய நீங்க வந்து வர்ப வச்சுட்டு ஈஸியா புரிஞ்சுடலாம். வர்ப வந்து உங்களுக்கு ஆத்மநேபதியில இருக்கிறச்சே ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அங்க வந்து அது டைரக்ட் ஆத்மநேபதியா இல்லன்னா போத்தியந்தே இந்த மாதிரி யா வந்ததுன்னா இது கர்மணி பிரயோகம். பிரதிபத்தியந்தே அப்படின்னா அது வந்து கர்மணி பிரயோகம். வேற வர்த்தந்தே இருக்கே இது டைரக்டா வந்துடுறது. அந்த யகாரம் வந்ததுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அது இதுவாயிடும். வர்த்தியந்தே அப்படின்னா இருக்கு போடணும், அப்படி பாவை பிரயோகமா ஆயிடும். இப்ப அனுபவத்தி வில் பிகம் அதுக்கு கர்மணி பிரயோகம் பேரு, அது பாசிவ் வாய்ஸ். அனுபூயதே அனுபூயத்தை கர்மணி அந்த இடத்துல கர்மணி வர்றச்சு சர்வேண லோகேன சர்வவித சசிய சம்பதா சுகம் அனுபூயத்தை தான் வரணும். மாறாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப டைப் பண்ணிட்டே வந்தேன்னு ஈஸியரா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராமஹா, சிம்பிள் எக்ஸாம்பிள், ராமஹா பாணேன ராவணம் அமாரயத், சிம்பிள் தாத்துவா யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, அமாரயத் இது வந்து எப்படி நம்ம மாத்துவோம், ராமேன ராவண. அந்த ஏற்கனவே திருத்தியா விபக்தியில இருக்கிறது மாறவே போறது இல்ல உங்களுக்கு. ராமேண பாணேன ராவணஹ. இப்போ இதுல ஆல்ரெடி யக்கு இருக்கு, மாரயத், அதனால அமாரயத் அமாரயத தான் வரும். அப்போ மாரயதி வில் பிகம் மாரியதே, அடிக்கப்படுகிறான். அதனாலதான் ஈஸியர் வெர்ஷன் எல்லாரும் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாரிதா மேல போறேன். அனுஷ்டானாய ஆர்யா, இந்த மாதிரி யாகத்தை அனுஷ்டானம் செய்வதற்காக
இந்த ஆர்யாவர்த்தம்ங்கிற ஒரு பூமி இருக்கு, இதுக்கு கர்ம பூமின்னு வந்து புகழ் பெற்றது. இந்த யாகானுஷ்டானம் பண்றதுக்கு இந்த கர்ம பூமியிலதான் வந்து நம்ம யாகங்கள்ல பண்ண முடியும். ஸ்வர்க்கத்துல போய் உட்காந்துட்டு யாகம் பண்ண முடியாது, நரகத்துல போய் உட்காந்துட்டு யாகம் பண்ண முடியாது. இந்த ஆர்யாவர்த்தம்ங்கிறது என்னன்னா ஆசேது ஹிமாச்சலம். உங்களுக்கு ஆசேது அதாவது ஆசேதுங்கிறது இதுல இருந்து சேத்துல இருந்து ஆரம்பிச்சு ஹிமாச்சலம் இருக்கக்கூடிய அந்த பூமி பிரதேசத்துக்கு கர்ம பூமின்னு பேரு. ஏன் கர்ம பூமின்னு பேருன்னா இந்த மாதிரி யாகங்களை செய்வதற்காக தான் இந்த பூமி ஏற்பட்டிருக்கு. அதனால இப்ப நாங்க ஆரியாவர்த்தம்ங்கிறது நோபல்னு எடுத்துக்கலாம். நோபிளா இருக்கிற ஒரு ஆரிய அப்படின்னா ஒரு நல்ல சிரேஷ்டமா. ஆமா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ சம்ஞா, அது ஒரு நேம். ஆர்யாவர்த்தகன்னு இந்த ஒரு தேசத்திற்கு பேரு ஆர்யாவர்த்தக. ஓ வா, ஆமா, ஓகே. இலா நம்ம எல்லாம் அதுல இல்லன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கரெக்ட். நம்ம யாரும் அதுல இல்ல. இலாவர்த்தகான்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு தேசத்துக்கு பேரு. எட்டு கண்டமா பிரிஞ்சிருக்கோம், ஏழு கண்டமா ஏதோ இருக்கு அந்த மாதிரி. சரி, சமுச்சிதா கர்ம பூமி. சமுச்சிதாங்கிறது ஆர்யாவர்த்தே ஏவ சமுச்சித் அல்ல, ஆர்யாவர்த்தக ஏவ சமுச்சிதா கர்ம பூமி இது பிரசஸ்யதே. இல்ல அது என்னமோ ஒண்ணு சரியா இல்ல, ஒரு நிமிஷம். சமுச்சிதா கர்ம பூமிங்கிறது இட் இஸ் பீன் ஒரு ஒரு சேர்க்கப்பட்டது, ஒரு ஒரு பூமியாக இத வந்து சேர்த்து இத கர்ம பூமின்னு சொல்லி பிரசஸ்யதே அப்படின்னு கூறப்படுகிறது. இட் இஸ் சமுச்சிதாங்கிறது பூமிக்கு அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவா வருது. சரி, ஓகே, ஓகே. பிரசஸ்யதேனாக வெல் நோன், நோன். சரி, ஆர்யாவர்த்தக புண்ய பூமி மத்தியம் வினத்ய ஹிமாலயோ, ஹிமாலயோ ஹிமாலயோ இதி வச்சனேன விந்திய ஹிமாச்சல மத்திய பாகஹ ஆர்யாவர்த்த இதி சைவ சாயேவ புண்ய பூமிரிதி ச பரிகீர்த்தியதே. நாங்க படிச்சது வந்து ஆசேது ஹிமாச்சலம் ஆர்யாவர்த்தம் பேரு, அதனால. ஆனா இங்க வந்து விந்திய மலைன்னு போட்டிருக்காரு. சோ ஆர்யாவர்த்தகா என்கிற புண்ணிய பூமியானது விந்திய ஹிமாலயோகோ மத்தியே, அப்படி இருக்கணும். விந்திய ஹிமாலயோகோ மத்தியன்னு போட்டிருக்காரு. ஹிமாலய யோகோ மத்தியம் இல்லப்பது. ஆமா, மத்தியம் தான். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஒரு யா வரணுங்கிறேன். விந்தியமலைக்கும் ஹிமாலய இமயமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புண்ணிய பூமிக்கு ஆரியாவர்த்தம் என பேர். இந்த ஒரு வாக்கியத்தினால இதி வச்சனேன விந்திய ஹிமாச்சல மத்திய பாகா, விந்தியமலைக்கும் இமாச்சல இமயமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரதேசம் ஆர்யாவர்த்தகா இதி, அதுக்குதான் ஆர்யாவர்த்தம் எனும். சாயேவ அந்த பூமி தான் புண்ணிய பூமி, புண்ணியமான ஒரு பூமி என்றும் பரிகீர்த்தியதே, பரிகீர்த்தயதி. இதே மாதிரிதான் மாரயதியில எப்படி நம்ம யகாரம் வருதோ அதே மாதிரிதான், அதே கீர்த்தயதி, கீர்த்தயதி, கீர்த்தியதே ஆயிடுது. ஆமா, சர்வே ஜனாக புண்ணிய பூமிம் கீர்த்தயந்தி. சோ சர்வைஹி புண்ணிய பூமி கீர்த்தியதே. புரிஞ்சுது. வேதோக்த யாகானுஷ்டானஸ்ய சமுச்சிதா புண்ணிய பூமி பாரத தேச ஏவ பவதி இதி கண்டாந்தரேப்யஹ பாரதஸ்ய மகானுத்கர்ஷஹ ஜாகர்த்தி. வேதோக்த யாக அனுஷ்டானஸ்ய, வேதோக்தம் வேதத்தில் கூறப்பட்ட யாகங்களை அனுஷ்டானம் செய்வதற்கு சமுச்சிதா. ஐ திங்க் சமுச்சிதாங்கிறது வந்து உச்சிதமான பூமிங்கிற அர்த்தத்துல சொல்றார். தப்பா நான் வந்து இதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கேன். ஆர்யாவர்த்த ஏவ சமுச்சிதா கர்ம பூமி, சாரி, யோக்கியமானதுங்கிற அர்த்தம் இந்த இடத்துலயும். என்னடான்னு சரியா இல்லையேன்னு பாத்தேன். ஓகே,
வேதோக்த யாகங்களை அனுஷ்டானம் செய்வதற்கு சமுச்சிதா புண்ணிய பூமிஹி, உகந்த ஒரு புண்ணிய பூமியானது பாரத தேசம். ஆமா, இங்க பாரத தேசஹான்னு போட்டிருக்காரு. சோ பாரத தேசஹா ஏவ பூமி, சரியா? கண்டாந்தரேபியா, மத்த கண்டங்கள், மத்த கான்டினென்ட்ஸ் இருக்கும் இல்லையோ, அந்த கண்டங்களை காட்டிலும், ஃபிஃப்த் கேஸ்ல வந்து உங்களுக்கு காட்டிலும்ங்கிற அர்த்தமும் உண்டு, இதை காட்டிலும் பாரதசிய பாரதத்திற்கு மகான் உத்கர்ஷா, ஒரு பெரும் பெருமை ஜாகர்த்தி விளங்குகிறது. ஜாகர்த்தினா எழுந்துக்கிறான்னு அர்த்தம். யூஸ்வலி உண்டாருதுன்னு சொல்லும். யதா இதர மத கிரந்தேப்யஹ வேதஸ்ய ஏவ ஏவம் ஏவம் கண்டாந்தரேப்யஹ பாரதஸ்யாபி பிராமுக்யம் துர்நிவாரம். யதா எவ் அதனால் யதாங்கிறச்சு ஆகையினால நமக்கு எப்படி தோன்றது, இப்ப என்ன ஆயிடுறது, இதர மத இப்படி எடுத்துக்கோங்க, யதா எவ்வாறு இதர மத கிரந்தேபியா மற்ற மதங்களினுடைய கிரந்தங்களை காட்டிலும் வேதத்திற்கு ஒரு பிராமுக்கியம் இருக்கோ, ஏவம் ததா அவ்வாறே, இந்த ஏவம்ங்கிறதுக்கு ததான்னு அர்த்தம் பண்ணிக்கணும், சரியா? எவ்வாறு வேதத்திற்கு மத்த கிரந்தங்களை காட்டிலும், அவ்வாறு கண் மத்த கண்டங்களை காட்டிலும் கண்டங்களை காட்டிலும் பாரதத்திற்கு ஒரு பிராமுக்கியம் என்பதை துர்நிவாரம், துக்கேன நிவாரியத்தேன்னு அர்த்தம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ், அகற்றுவது கஷ்டம் அந்த ஒரு கான்செப்ட். சோ வி கேனாட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் த கிரேட்னஸ் ஆஃப் வேதம் வென் கம்பேர் டு அதர் கிரந்தாஸ். அதே மாதிரி இட் இஸ் டிஃபிகல்ட் டு யூனோ டினை த கிரேட்னஸ் ஆஃப் பாரதம் வென் கம்பேர் டு அதர் கான்டினென்ட்ஸ். ஓகே, பாரத தேசே சமுத்பூதானாம் த்வைதாத்வைத விசிஷ்டாத்வைத சாங்க்ய பௌத்தானாம் பௌத்தாதீனாம் பௌத்தாதீனாம் சர்வேஷாமபி பாரதீய மதானாம் வேதாங்கமயா தேவ பிராமுக்கியம் இதி வேதானாம் பிராமுக்கியம் வர்ணனாம் வர்ணனாம் அதி அதிசேத் அதிசேத்தே. என்ன சொல்லிக்கே, பாரத தேசத்துல உண்டான துவைத இருக்கிற உத்பூதானம் உண்டான துவைத அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த சாங்கிய போத எல்லா மதங்களிலும் மக்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் சர்வேஷாம் அப்படி எல்லாத்துக்கும் பாரதீய மதானம் அந்த பாரத்துல உண்டான மதான மதங்களுக்கு எல்லாத்துக்குமே வேதத்துடைய ஸ்பீச் ஏவ முக்கியம் வேத வாங்மயாத்து ஏவ பிராமுக்கியம், இந்த வேதத்தின் வேத வாங்மயத்திலிருந்துதான் அவைகளுக்கு அந்த மதங்களுக்கு ஒரு பிராமுக்கியம் ஏற்பட்டது. ஓகே, அதனால வேதானம் பிராமுக்கியம், அதனால வேதத்தினுடைய பிராமுக்கியம் பத்தி நம்ம வந்து வர்ணிக்கிறது இருக்கே, வேதானாம் பிராமுக்கியம் வேதானாம் வர்ணனாம் அதிசயத்தே. இது வந்து கொஞ்சம் எங்க எண்ணத்தை கட் பண்ணிருக்காருன்னு எனக்கு புரியல. வர்ணனாம் அதிசயத்தேனா எதுக்காக அப்படி மாத்திக்கோங்க வேர்ட, வேதானாம் பிராமுக்கிய வர்ணனா பிராமுக்கிய வர்ணனா பிரதமா விபக்தியில போட்டு இருந்தோம் அதிசயத்தை. ஒரு பிராமுக்கியமானது வேத வாங்மயத்துல இருந்துதான் மத்த மதங்களுக்கு பிராமுக்கியம் வந்திருக்கு. அப்போ வேதங்களினுடைய பிராமுக்கியத்தை பத்தி வர்ணிக்கிறதுங்கிறது தான் அதிசயத்தை, அதுதான் வசத்தியா இருக்கு. எத்தனையோ பிரான்சஸ் ஆஃப் தர்சனங்கள் எல்லாமே இந்த வேதத்துல இருந்துதான் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு, வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் வந்திருக்கு, அதனால வேதத்துக்கு ஒரு பிராமுக்கியம். சரி, ஓகே, இது வந்து இவா